வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று பார்க்க போவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டின் செப்டம்பர் 22 மற்றும் 23க்கான நடப்பு நிகழ்வுகள். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் 2021 ஜனவரியில் துவங்கப்படும் என்று தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். ராமநாதபுரம், திருச்சி, கரூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் பயனடையும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் மூலம் 259 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் வெட்டப்பட்டு நீர்நிலைகள் மேம்படுத்தப்படும். சூரிய சக்தி ஆட்டோக்கள். தமிழகத்தில் சூரிய சக்தியில் இயங்கும் ஆட்டோக்களை முதல்வர் துவங்கி வைத்தார். எம் ஆட்டோ நிறுவனம் மின்சாரம் மற்றும் சூரிய சக்தியில் இயங்கும் ஆட்டோக்களை 140 கோடி முதலீட்டில் தயாரிக்க உள்ளது. இந்த புதிய வகை ஆட்டோக்களில் கண்காணிப்பு கேமரா மற்றும் GPS கருவிகள் பொருத்தப்படும். இந்திய கடற்படை. இந்திய கடற்படையில் உள்ள போர் கப்பல்களில் ஹெலிகாப்டர்களை இயக்க பெண்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ரித்தி சிங் மற்றும் குமிதினி தியாகி ஆகிய இருவரும் இந்திய கடற்படையில் உள்ள ஹெலிகாப்டர்களை இயக்கும் குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மினிமம் சப்போர்ட் பிரைஸ். கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 50 உயர்த்தப்பட்டு ரூபாய் 1975 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 ஆண்டுகளில் விவசாயிகளின் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக 700,000 கோடி வழங்கப்பட்டுள்ளது. 2020-2021 ஆண்டில் உணவு தானியம் 301 மில்லியன் டன் உற்பத்தி செய்ய இந்திய அரசு இலக்கு வைத்துள்ளது. ஐஎன்எஸ் விராட் உலகில் நீண்டகாலம் பணியாற்றிய போர்க்கப்பல் என்ற பெருமைக்கு உரியது. 1959 முதல் 1984 வரை பிரிட்டிஷ் கடற்படையில் HMS ஹெர்ம்ஸ் என்ற பெயரில் செயல்பட்டது. இந்தியாவிற்கு 477 கோடிக்கு விற்கப்பட்ட பிறகு ஐஎன்எஸ் விராட் என்ற பெயரில் 1987 May 12 இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. இந்த கப்பல் குஜராத்தில் உடைக்கப்படுகிறது. மேலும் இந்தியாவில் உடைக்கப்படும் இரண்டாவது விமானந்தங்கி போர்க்கப்பல் இதுவாகும். நன்றி.